ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இருக்கிற நம்ம சூழ்நிலையில மரம் நடுறது மிக மிக முக்கியம். ஏன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை, இன்னைக்கு பற்றாக்குறைன்னு சொல்லி இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். காற்று வந்து காசாயிட்டு இருக்குது. வருங்கால சந்ததியினர், நம்ம பிள்ளைங்க எல்லாரும் சுதந்திரமா சுவாசிக்கணும்னா மரங்கள் தேவை. மரம் நடுவோம், மழை பெறுவோம். நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், கனகராஜ், சங்ககிரி, சேலம் மாவட்டம். இன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த வீடியோ எதை பற்றினதுனா, இது வந்து இந்த ஆம்பிளிஃபயர் பற்றினதுங்க. இது வந்து ஒரு டிராக்டருக்கு ஆம்பிளிஃபயரு. இது வந்து திருப்பூர் பக்கத்துல இருந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒரு அண்ணன், நந்தகுமார் அப்படின்னு. என்னன்னா, இது ஆல்ரெடி அவங்கக்கிட்ட வந்து டிராக்டருக்கு ஆம்பிளிஃபயர் இருக்கான். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட புதுசாக ஒரு பழசு ஆனால் புதுசாக ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த ஆம்பிளிஃபயர் வந்து நான் இப்போது ரெடி பண்ணியிருக்கேன். அவர் கேட்டது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பேஸு, ட்ரிபிளு, வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னாரு. ஹெவியாக வேணும் அப்படின்னு. ஹெவியானா அதாவது நம்ம நார்மலாக 44/40 இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணலான்ட்டு இருந்தேன். அவர் வந்து மெயினாக பேஸ் கொஞ்சம் நல்லா வேணும் அப்படின்னதும், ட்ரிபிள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும், பேஸு வரணும், வாய்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னாரு. சரி, அதுக்கு நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் பிடியே போடலாம், அதுலேயே வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இருந்தாலும் இப்போ நான் வந்து அடுத்தது ஐசி வெர்ஷன் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஐசி பிடி, ஐசி வச்ச மாதிரி பிடி வேணும் அப்படின்ட்டு. சரி, அதுக்காக நான் வந்துட்டு ஒரு போர்டு வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தேன். சரி, அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாட் பிசிவில் போட்டு செக் பண்ணோம் அப்படின்றதுனால, சரி இந்த தடவை அதை டாட் பிசிபியில் செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னோடனே அதை வந்து பிசிபிக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம் அப்படின்றதுனால இந்த போர்டை வந்து நான் டாட் பிசிபியில் ரெடி பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸு, ட்ரிபிள், மிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த போர்டு வந்து இருக்குது. இது இந்த சர்க்கியூட்டில் இதை வந்து நான் வந்து டாட் பிசிபியில் போட்டேன். போட்டுட்டு செக் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா இருக்குது. அடுத்தது இதில் வந்து இந்த IRF 150 போர்டு வந்து போட்டிருக்கு, பவர் ஆம்பிளிஃபையருக்கு அது வந்து போட்டிருக்கு. அவர் வந்து ஸ்பீக்கர் வந்து டைன்டியில் வந்து யூஸ் பண்ணுறேன், நிறைய 8-inch டைன்டி ஸ்பீக்கர் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு வந்து இது பண்ணியிருக்கோம். இதுக்கு கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா 12-32 volt கிங்ஸ் அவங்களது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பக்காவாக இருக்குது. நான் வந்து இதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும். அவரோட போர்டு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவேன், பக்காவாக இருக்கும். ஸோ இந்த கன்வெர்ட்ரு ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை போயிருந்தப்போ எல்லாம் ஃப்ரீக்குவென்சி எவ்வளோ போடலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ போனப்போ பார்த்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் போனப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி காமிச்சார் போர்டு. ஸோ அதை நான் வாங்கி யூஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. சரி, நம்மகிட்ட நிறையா பேர் கேட்குறாங்க நல்ல கன்வெர்ட்ரு ஒரு போர்டு வாங்கும்பொழுது நம்மகிட்ட இந்த மாதிரி ரெண்டு கட்டு போர்டெலாம் வாங்கும்போது கன்வெர்ட்ரு போர்டு நீங்களே வச்சுருந்தீங்கன்னா கொடுத்துருங்கன்றாங்க. சரி, அப்படியே இதே பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் வந்து இந்த போர்டு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், மார்க்கெட்டிங்கும் பண்ணுறேன். 12-32, 12-36 இப்போதைக்கு எங்கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கலாம், எங்கிட்ட இருக்குது. அவுட்புட் வந்து பக்காவாக இருக்கும். இது வந்து ஒன்லி ஸ்டீரியோ தான், 2-8 inch நல்லா பாக்ஸ் கொஞ்சம் நல்லா நீளமாக போட்டிருந்தாரு பார்த்தேன். ஸோ அதுக்கு வந்து இது சூப்பராகவே இருக்கும். பேஸ் வந்து இந்த பிடியில் செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பிடி. இவ்வளோ நாள் இதை நம்ம பண்ணல அப்படின்னு கொஞ்சம் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. பண்ணியிருந்தால் ஏதோ ஓரளவுக்கு ரீச் பண்ணிக்கலாமோ அப்படின்னு. அப்புறம் மீதி வழக்கம் போல் இதில் யூஎஸ்பி போர்டு மீதி இது வந்து வழக்கம்தான். அப்புறம் இந்த இது வந்துட்டு பேனல் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணது தான், கையில் கட் பண்ணது தான். இது ஒருத்தர் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க, நல்ல நேராக கட் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கு, கையில் கட் பண்ண மாதிரியே இல்லை அப்படின்னு. ஆக்சுவலாக இது ஜிக்ஜாக் மிஷினில், நான் இந்த ஜிக்ஜாக் இல்லை அந்த ஆங்கிள் கிரைண்டர் அந்த கட்டிங் மோட்டரில் நான் தான் கட் பண்ணது. வேற அவுட்புட்டு பார்த்தோம்னா நல்லா ஹெவியான அந்த வேக ஒயர் போட்டு எடுத்திருக்கு. ஸோ இதில் அவுட்புட் வந்துடும். இன்புட் ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 mm. இது வந்து என்னென்னா, இவர் வந்து இந்த கன்வெர்ட்டர் போட்லேயே இந்த ஒயர் வந்துடும். ஒவ்வொரு மீட்ரு ஒரு மீட்ரு வரும்னு நினைக்கிறேன்.
ஒரு மீட்டர் கிட்ட வந்துடும். நீங்கள் வந்து ஏன்னா திக்னஸ் கம்மியான ஒயர் போட்டிருக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஒயரும் அதோடவே வந்துடுது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒயர் மிச்சம், ஒயர் வாங்குற காசு, ஒயரும் அதிலே வந்துடும் வைங்களா. ஒயரோட சேர்த்து தான் இந்த போர்டு. உங்களுக்கு இந்த போர்டு வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். ஃபஸ்ட் டைமு நானும் சரி ஏதோ ஒரு போர்டு மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறது இந்த போர்டு. ஸோ வேணும்னா கூப்பிடுங்க. அப்புறம் இந்த பிடி போர்டு எஃபெக்ட் வந்து நல்லா இருக்குது. கூடி சீக்கிரமே ஐசிபிடியாக இதை வந்து நான் என்னோட ஃபேமஸ் பீட் போர்டில் ஆட் பண்ணி நான் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி. இதே மாதிரி உங்களுக்கு டிராக்டருக்கோ ஆட்டோவுக்கு அப்புறம் ஹார்வெஸ்டர் இந்த மாதிரி டோல் லோட் வண்டிங்களுக்கெல்லாம் செட்டு வேணுனாலும் கூப்பிடுங்க, நல்லா பண்ணிக்கலாம். நன்றி. I don't know.